வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மைனிக்ஸ் என்ற ஒரு வெப்சைட்டு. இதில் வந்து எல்லா வகையான கிரிப்டோ கரன்சி வந்து மைனிங்கில் நமக்கு பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம ரிவ்யூ முழுசாக பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நீங்கள் சைன் அப் பண்ணணும், உங்களுக்கு $3 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே என்னென்ன கரன்சியெல்லாம் இவங்க சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து பிஃபோராக வந்து நீங்கள் மைனிங் ஆக்டிவேஷன் பண்ணணுன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பண்ணுறாங்க. ஆனால் என்ன கிடைக்குதா இல்லையான்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பிஃபோர் இந்த வெப்சைட்டை நம்ம சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த வெப்சைட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இதோடய ரிவ்யூ பார்க்கலாம். ரிவ்யூ பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன இந்த வெப்சைட்டில் நடந்துகிட்டு இருக்குன்னு. மைனிக்ஸ் மைனிங் வெப்சைட் ரிவ்யூன்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், ட்ரஸ்ட் பைலட்டில் போய் நாம் ரிவ்யூ பார்க்கலாம். 58 பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 2.2 தான் ரேட்டிங். ரேட்டிங் அந்த அளவுக்கு பெருசாக யாருமே கொடுக்கல. இங்கே இவர் ஒருத்தர் மட்டும்தான் பாசிட்டிவாக கொடுத்துருக்காரு. மற்றபடி குடன்ட் லாகின், அட்டென்ஷன் வார்னிங், ரன் ஃப்ரம் திஸ் கம்பெனி, நாட் ஸ்கேம், ஐ ஹோப் த வெப்சைட் ஸ்டில் பே, இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஹேக்கர்ஸ் இந்த மாதிரி 5.2 out of 5 கொடுத்தவங்களாம் ஹேக்கர்ஸாக தான் இருப்பாங்க. நம்ம மாதிரி ரியல் பர்சன்ஸ் வந்து 1.1 தான் கொடுத்தாங்க. திஸ் சைட் ஆல்ரெடி கான், டோட்டலி 100% ஸ்கேம், யூஸ்ஃபுல், 3 members லைக் பண்ணியிருக்காங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இது வந்து ரஷ்யன் வெப்சைட்டு, இது வந்து 100% ஸ்கேம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஸ்கேமாக தான் இருக்கும். 2.2 தான் ட்ரஸ்ட் பைலட்லேயே நமக்கு ரேட்டிங் பார்த்துட்டோம். ஜஸ்ட் 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வெப்சைட்டில். இப்போ ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி நம்முடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, யூசர் நேம் என்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணோன்னே நம்ம மெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அது வெரிஃபை ஆனால் தான் ஓரளவுக்கு நம்ம ஜென்யூனாக நம்பலாம். இதில் வந்து எந்த வகையான நோட்டிஃபிகேஷனும் வரலை. இதே மாதிரி ஒரு வெப்சைட் நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், கைநிம் வெப்சைட்டு சேம், அதுலேயும் இதே மாதிரி தான் $3 உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண, அதாவது காயின்ஸை நீங்கள் மைனிங்கில் ஏன் பண்ணுறது, நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய. இதுலேயும் நிறைய காயின்ஸ் இருக்குது. டேஸ் இன் ஒர்க் 201 days சொல்லியிருக்காங்க. பட்டு மேக்ஸிமம் அது இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக இருக்குது, பேமெண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. பாருங்கள் எத்தனை இருக்குது, 1,62,40,000 எவ்வளோ இது, 10,62,449 பே பண்ணியிருக்காங்கன்னா பேமெண்ட் கொடுத்தது வந்து 263,000 தானா. 10 லட்சத்தில் 2 லட்சம் பேருக்கு பேமெண்ட்டு கொடுத்தா மற்றவங்களால என்ன ஆச்சு? இங்கே பேமெண்ட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது, பேமெண்ட் கம்மியாக இருக்குது. இதுவும் ரியலாக ஃபேக்காக தெரியல, இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ரியலாக தான் இருக்கும். நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். பட் யாரும் இந்த அமௌண்ட் இதில் போய் அமௌண்ட்டை பே பண்ணி என் பண்ணணும்னு நினைக்காதுங்க. ஃப்ரீயாக மைனிங் வந்தால் என் பண்ணுங்கள். அப்படியே இதில் ஃப்ரீயாக மைனிங் வந்தாலும் விட்ரா பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க பேமெண்ட்டை கட்ட சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் கட்ட வேணாம் தான் நான் சொல்லிக்குவேன். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.